Hello students, welcome to my channel. இது பார்த்தீங்கன்னா question number 3. Calculate the area bounded by the parabola y square is equal to 4ax and its latest rectum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ parabola y square is equal to 4ax அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ஓப்பன் ரைட் வேர்ட் அண்ட் இட்ஸ் பாசஸ் த்ரூ ஆரிஜின் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னென்னா y square is equal to 4ax. இப்போ இதோட லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய லைன். ஸோ ஃபோக்கஸ் இது இந்த இதை பொறுத்தவரை என்னென்னா ஏ கமா ஜீரோ ஃபோக்கஸ் வழியாக எக்ஸ் ஆக்சஸ்க்கு பர்பன்டிகுலராக வரையக்கூடிய லைன் தான் வேணால் சொல்லணும்னா லேட்டஸ்ட் ரெக்டம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்துக்கும் இந்த பரபோலாக்கும் இடையான ஏரியாவாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு தேவையான ஏரியா ஒன்று எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே கிடைக்குது, எக்ஸ் ஆக்சஸ்க்கு கீழே கிடைக்குது. அபோவ் த எக்ஸ் ஆக்சஸ் ஆஸ் வெல் அஸ் பிலோ த எக்ஸ் ஆக்சஸ். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மேலே எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே எவ்வளவு ஏரியா இருக்கோ அதே ஏரியா தான் இன்றைக்கி என்ன ஆக இருக்கும் அப்படின்னா கீழேயும் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? தேர்ஃபோர் இந்த சொல்யூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா த ரெக்வயர்டு ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் ஆஃப் இன்டகிரல் ஓவர் ஏ டு பி அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன் ஒய் டிஎக்ஸ். ஓகேங்களா? இது ஒன். இந்த அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டயக்ராம் இந்த வேல்யூ எடுத்துக்க போகிறேன். இந்த வேல்யூ எவ்வளவோ இருக்கோ அதே தான் இது இருக்கும். ஸோ சிமெட்ரி, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டூ ஆலாம் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு பி அப்படின்னு சொன்னால் இந்த இடம் இதில் இருந்து, அதாவது இது என்னது ஆரிஜின், ஆரிஜினிலிருந்து இந்த ஃபோக்கஸ் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஏ. அப்போ இன்டகிரல் ஓவர் ஜீரோ டு ஏ அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஒய் டிஎக்ஸ் இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸ். அப்போ ஒய் என்ன எழுதலாம்? ரூட் ஃபோர் ஏஎக்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஃபோருக்கு ரூட் எடுத்திங்கன்னா டூ, இது ரூட் ஏ, இது ரூட் எக்ஸ் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ். இது ஜஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் மெட்டீரியல் எடுத்துருங்க, டூ 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 சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர். ஸோ ஃபோர் ரூட் ஏ இன்டகிரல் ஓவர் ஜீரோ டு ஏ. ரூட் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் ஒன் பை டூ இன்டு டிஎக்ஸ். ஸோ நம்மளுக்கு இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. இப்போது இங்கே ஃபோர் இன்ட்டு ரூட் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ் பவர் த்ரீ பை டூ டிவைட் பை த்ரீ பை டூ. ஸோ அப்பர் லிமிட் ஏ, லோயர் லிமிட் ஜீரோ. இந்த த்ரீ பை டூ நம்ம எப்படி எழுதலாம்? ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது டூ பை த்ரீ அப்படின்னு வந்துடும். ஓகே, டிவைடில் இருக்கிறது மேலே வந்துடும். இப்போ ஏக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏ பவர் த்ரீ பை டூ. ஃபோர் டூ சார் நினச்சி அப்படின்னா எயிட், எயிட் பை த்ரீ இதை நினச்சின்னா ரூட் ஏ. ஏ பவர் த்ரீ பை டூ எப்படி எழுதுறேன்னா ஏ இன்ட்டு ரூட் ஏ. ஸோ ஏ பவர் த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ பவர் ஒன் இன்ட்டு ஏ பவர் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ, தட் இஸ் இது ஏ பவர் ஒன், இது ஏ பவர் ஆஃப். ஸோ இது வந்து ஏ, இது வந்து ரூட் ஏ. ஸோ நீங்கள் இப்படி இருந்து அப்படி எழுதலாம், அப்படி இருந்து இப்படி வரலாம், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு ஏ இருக்குது, இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண ஒரு ஏ வரும். ஸோ ஏஇன்டி ஏன்னா ஏ ஸ்கொயர். இது வந்து ஏரியா அப்படின்றதுனால நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.